ஆண்டவராகிய இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் துதி இயேசுவுக்கு நேரம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன். அவருடைய தீர்க்கதரிசி என்னும் அதிகாரம் உள்ள அவர் கொடுத்த பொறுப்பின்படி உங்களை நான் சமாதானம் சொல்லி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். நிச்சயம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அது மட்டுமல்ல, கடந்த 2 வாரங்களாக இந்த நிகழ்ச்சியில நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், உங்களுக்காக 21 நாட்கள் தேவ சமூகத்தில் நான் 3 வேளையும் புசியாமல் உபவாசம் இருந்து நானும் என் சபை மக்களும் எல்லா ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், உங்களுக்காகவும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். விசேஷமாக தேவ பிள்ளைகளே, இந்த 7ஆம் தேதி நீங்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாள் என்னுடைய 21வது நிறைவு நாள், உபவாசத்தின் நிறைவு நாள். இங்கே நான் பேச போகிற வார்த்தைகள், ஜபங்கள் இந்த கடைசி நாளில் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அநேகர் வாழ்க்கையிலே பாருங்கள், அற்புதம் நடக்க போகிறது. தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் உங்கள் குடும்பத்தில் கிரியை செய்ய போகிறது. இன்று இரவு தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வே தேவனுடைய வார்த்தை யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்களும் வேதத்தை எடுத்து என்னோட தியானம் பண்ணுங்கள், அல்லது ஸ்கிரீனில் தெரிகிற வசனத்தை பாருங்கள். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் மறுமொழி கொடுத்து இந்த மார்ச் மாதம் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இனி புறஜாதிகளுக்குள்ளே உன்னை நிந்தையாக வைக்காம. மகளே, என் அன்பு மகனே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீ, உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்வி நிமித்தம், உன் குடும்பத்தில் ஏற்பட்ட போராட்டத்தின் நிமித்தம், உன் வியாபாரத்தில் நீ தோல்வி அடைந்து உன் லாபமெல்லாம் சரிந்து போய் தரித்திர நிலைமையில் ஒன்றும் இல்லாமல் ஏற்பட்ட நிந்தனைகள், இன்னும் திருமணம் நடக்கவில்லை, வயது மட்டும் ஏறிக்கொண்டிருக்கிறது, ஊர் ஜனங்களெல்லாம் உன்னை பார்த்து கேட்கின்ற கேள்வியினாலே உன் உள்ளம் உடைக்கப்பட்டு நிந்தனையாய் வாழ்கிற வாழ்க்கை. திருமணம் நடந்துவிட்டது, குழந்தை பாக்கியம் இல்ல, நிகழ்ச்சிக்கு நான் போனால் ஏதாகிலும் நல்ல காரியம் இருக்கா, குழந்தை இருக்கா என்று என்னை கேட்டு நிந்திக்கிறார்கள், வேதனையாய் இருக்கிறது. இப்படி நிந்தையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாயா? கடன் வாழ்க்கையில் பாரம் சுமந்து சுமந்து சுமந்து, ஐயோ என்னுடைய பிரச்சனை மாறவில்லையே, நிந்தை கடன்காரர்கள் என்கின்ற பட்டத்தை பெற்று நிந்தையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? உன்னை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார். நான் வாரம் வாரம் கடத்தை குறிச்சு, வியாதியை குறிச்சு, தோல்வியை குறிச்சு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், வார்த்தையை உச்சரித்துக் கொண்டே இருக்கிறேன். ஏன் தெரியுமா? பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் லட்சக்கணக்காக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் வேதனை வேதனை அடைந்து தோல்வியோடு கூட உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்காக தான் இந்த டிவி நிகழ்ச்சி, உங்களுக்காக தான் கர்த்தர் அனுப்பியிருக்கிறார் விடுதலை கொடுக்க. இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல். ஹல்லேலூயா. ஏசாயா 25:8 என்ன சொல்கிறது தெரியுமா? அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். ஆமென். தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். இனி உன் நிந்தை பூமியில் இருக்காது, இனி உன் அவமானம் பூமியில் இருக்காது. எந்த இடத்தில் தலை குனியப்பட்டு அவமானப்பட்டு நீ சின்ன அபின்னமாய் உன் வாழ்க்கை சிதறி போனதோ, அதே இடத்தில் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். யோசேப்பு பரிசுத்தமாயிருந்தான், யோசேப்பு உண்மையாய் வாழ்ந்தான். ஆதியாகமத்தில் படியுங்கள், 38வது அதிகாரத்தை விசேஷமாய் படியுங்கள். சொந்த சகோதரனே அவனை பகைத்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவனை இஸ்மவேலனிடத்தில் அடிமையாக விற்று போட்டார்கள், குடியிலே தள்ளினார்கள். அந்த இடத்துல நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? சிறைச்சாலைக்குள்ளே போகிற அனுபவம். தப்பே செய்யாதவன் சிறைச்சாலைக்குள்ள போயிட்டான். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீ, உனக்கு கோர்ட்டு கேஸ் என்று பார்த்து கொண்டிருக்கிறிய, அநியாயமாக அநீதியாக ஒருத்தர் உங்க மேல கேஸ போட்டு இன்னைக்கு கோர்ட்டு கேஸ் என்று நீ அலைந்து கொண்டிருக்கிறிய, டைம் வேஸ்டா போகுத,
பண கரையமாகுத, ஐயோ என்னைக்குதான் என் நிந்த மாறன்னு சொல்லி வேதனைப்படுறிய. உன்னை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், உன் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவேன். ஒரு சுக வாழ்வு துளிர்க்கும். போலீஸ் காரணம் இல்லாம போலீஸ் வழக்கு என்று வந்ததே அந்த சாபத்தை நீக்க போகிறார். காரணம் இல்லாமல் வியாதி வந்ததே அந்த வியாதி குணமடைய போகிறது. வட்டி கடன்கள் தரித்திரங்கள் ஓ இன்று இரவு மாறப்போகிறது. உன் சூழ்நிலைகள் தரித்திர சாபத்தின் கட்டுக்களை கர்த்தர் முறியடிக்க போகிறார். எந்த யோசேப்பு நிந்திக்கப்பட்டு சிறைச்சாலைக்குள்ளே கிடந்தானோ, எந்த சகோதரர்களாலே அவமானப்படுத்தப்பட்டு தள்ளப்பட்டானோ, அதே சகோதரர்கள் மத்தியிலே அதே எகிப்திலே அவனை அதிகாரியாய் கர்த்தர் உயர்த்தினான். ஆ, உங்களை கர்த்தர் உயர்த்த போகிறார். வேலை ஸ்தலத்தில் அதிகாரிகள் உங்களுக்கு விரோதமா எழும்புகிறார்களா? உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து கூட வேலை செய்கிறவர்களே எரிச்சல் அடைந்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்களா? என் மகளே, ஆண்டவர் ஒரு ப்ரொமோஷனை கொடுக்க போகிறார். நீ ப்ரொமோஷன் அடைய போகிறாய். உன் வேலை ஸ்தலத்தில் உனக்கு பதவி உயர்வு கிடைக்க போகிறது. நிந்தை மாறப்போகிறது. 10th+2 எக்ஸாம் எழுதுற, ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, எனக்கு சரியா படிப்பு வரல, ஞாபக சக்தி வரல, நான் ஃபெயில் ஆயிட்டான், என் குடும்பமே என்னை நிந்திக்கும், என் ஃப்ரெண்ட்ஸ் நிந்திப்பாங்க. டோன்ட் வரி மை டியர், ஒன்லி பிலீவ், விசுவாசி, ஒன்லி ஆண்டவரை நம்பு. அன்றைக்கு பயம் என்கின்ற நிந்தை மாறி 10th+2 உனக்கு செமஸ்டர் எக்ஸாம்ல அரியர் கிடையாது, வெற்றி, அதிக மதிப்பெண்ணை கொடுக்க போகிறார், உன்னை கர்த்தர் உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, அது 2:19 யோவேல்ல, தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன். ஆமென். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உனக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்து அதனால் திருப்தி ஆவீர்கள், அதனால் உங்களை திருப்திப்படுத்த போறேன். தானியனா என்ன? இன்னைக்கு வேதத்தில ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? ஆகாய 2:19 வாசிங்க, தானியம் இல்ல, தானியம் இல்லாம குறைவு நெருக்கம், ஆனாலும் நான் உங்களை இன்று முதல் ஆசீர்வதிப்பேன். ஃப்ரம் திஸ் டே ஐ வில் பிளஸ் யூ. இந்த நாளே உன்னை ஆசீர்வதிக்க போறேன். நாளைக்கு, அடுத்த வருஷம், அடுத்த மாசம், அடுத்த நிகழ்ச்சியை பார்க்கும் போது அல்ல, இந்த 21 நாள் உபவாசம் இன்னைக்கு முடிக்கிற இந்த நேரத்தில் உன்னை பார்த்து சொல்றேன், இன்னைக்கே, டுடே ஐ வில் பிளஸ் யூ, இன்னைக்கே உன்னை ஆசீர்வதிக்க போறேன், இன்னைக்கே உன் நிந்த மாறப்போகிறது. உனக்கு தானியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய அர்த்தம், பொருளாதார ஆசீர்வாதம், எக்கனாமிக்கல் பிளஸ்ஸிங்ஸ். அந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை உன் குடும்பத்துக்கும் வாழ்க்கை கர்த்தர் கொடுக்கிறார். ரெண்டாவது சொன்னாரு திராட்சை ரசம். பிரசங்கில சொல்லப்பட்ட மாதிரி திராட்சை ரசம் எந்த அர்த்தத்தை குறிக்கிறது என்றால் களிப்பு, மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற துக்கமா பார்க்கிற, கடத்தால, வியாதியால, சண்டையால, கணவர் குடிக்கிறதுனால, பிள்ளைகள் தாறுமாறான வழியில ஓடுறதுனால துக்கமான நிகழ்ச்சியை பார்க்குறீங்களே, வீட்டு அநியாயமா ஒருத்தர் அபகரிச்சிட்டாங்களே, உன் பணத்தை ஒருத்தர் ஏமாத்தி ஓடிட்டு இன்னைக்கு அந்த பணம் கிடைக்காம சோர்ந்து போய் துக்க முகத்தோட கூட பாக்குறிய, குழந்தை இல்ல, கல்யாணம் ஆகல, துக்க முகமா பாக்குறிய. இன்னைக்கு திராட்சை ரசம், இன்னைக்கு ஜாய்ஃபுல் லைஃப், ஒரு மகிழ்ச்சி, ஹாப்பியான வாழ்க்கைய ஆண்டவர் தரப்போறார். ஹாப்பியா ஒரு காப்பியை குடிக்கிற அளவுக்கு உன்னை உயர்த்த போறார். சோர்ந்து போகாதே, சந்தோஷமா இரு. இன்னைக்கு உனக்கு ஹாப்பி, ஆண்டவர் கூடவே மகிழ்ச்சியை தரப்போறார். மூணாவது சொல்றார் என்ன தெரியுமா? எண்ணெய், ஆயில். இந்த எண்ணெய் வேதத்தின்படி எதை குறிக்கிறதுன்னு சொன்னா அபிஷேகம், ஆனந்த தைலம். இன்னைக்கு இந்த அபிஷேகம் தாங்க நுகத்தை முறியடிக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உனக்கு அபிஷேகம்னா என்னன்னு தெரியாம இருக்கும், அக்னினா என்னன்னு தெரியாம இருக்கும். ஆனந்த தைலம் என்ன? எனக்கு ஜெண்டுபாம் அந்த தைலம் தான் தெரியும், அமிர்தாஞ்சன் தைலம் தான் தெரியும்னு சொல்றேன். ஆனா பைபிள்ல ஆனந்த தைலம்னு ஒண்ணு இருக்கியா? எது தெரியுமா அந்த ஆனந்த தைலம்? என்ன தெரியுமா? உன்னுடைய சிறையிருப்பெல்லாம் மாற்றி உன்னை எப்பவுமே மகிழ்ச்சியில நிரப்புகிற ஆனந்த தைலம். அது மட்டும் அல்ல, அபிஷேகம் நுகத்தை பாடுகள், வேதனைகள், உபத்திரவங்கள், பாவங்களை ஜெயித்து மேற்கொள்ளத்தக்கதான ஒரு அபிஷேகம், அனாய்டி. அந்த அனாய்டி உன் மேல இறங்குது. பில்லி சூனியம் உன் வீட்டுக்கு நேரா, உன் கணவனுக்கும் உன் மனைவிக்கு பில்லி சூனியம் பண்ணாங்களே, உன் வீட்டை அபகரிக்க பில்லி சூனியம் பண்ணாங்களே, உன் பிள்ளைங்க தப்பான வழியில போக பில்லி சூனியம் பண்ணாங்களே. ஏன் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற சில பேரை கல்யாணம் பண்றதுக்காகவே உன் பொண்ணுக்கு பில்லி சூனியம் பண்ணாங்களே. இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து தான் சொல்றாரு, அந்த பில்லி சூனியத்தை இன்னைக்கு இந்த அபிஷேகத்தை அனுப்பி விடுவிக்க போறேன். திராட்சை ரசம், தானியம், என்ன, பொருளாதார ஆசீர்வாதம், மன மகிழ்ச்சி, என்ன, அதாவது ஆனந்த தைலமும் அக்னி அபிஷேகம்.
இந்த நிகழ்ச்சியில கிடைக்குது. இதை பார்க்கும் பொழுதே உன் குடும்பத்துக்குள் அனுப்புகிறார், அற்புதம் நடக்கிறது. பெற்றுக்கொள், இயேசு நம்பி பெற்றுக்கொள். இன்னும் ஜபத்துல என் கூட இணைங்க, ஒரு பெரிய காரியம் நடக்க போகுது. கண்ண மூடி அப்படியே ஜெபம் பண்ணுவோம் விசுவாசத்தோட. ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ள தெய்வமே, 21வது உபவாச நிறைவு நாளிலே என் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் அப்பா. துக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற என் பிள்ளைகளுடைய கட்டுக்கள் அவிழ்க்கப்படட்டும். இனி புறஜாதிகளுக்குள்ள நிந்தையாக வைக்காம் நிந்தனை மாறட்டும், உபத்திரம் மாறட்டும், பாடுகள் மாறட்டும். இன்றைக்கு என் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தும் அப்பா. காரியம் கைகூடி வரட்டும். 10th+2 எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் தேர்ச்சி பெறட்டும். கடன் பிரச்சனை மாறட்டும், கண்ணீர் துடைக்கப்படட்டும். எப்பேற்பட்ட வியாதிகளாயிருந்தால் இன்று இரவு இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் குணப்படுத்துவீராக. காரியங்கள் கைகூடி வருவதாக, அற்புதம் நடப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். கடிதம் எழுதுங்கள், எஸ்எம்எஸ் அனுப்புங்க, ஃபோன் மூலமாக தெரிவிங்க. ஜெபிக்கிறவங்க நம்பரை குறித்து வைத்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்ககிட்ட இப்போ ஒரு அன்பின் வேண்டுகோளை நான் கேட்கிறேன். இந்த நிகழ்ச்சி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. தொலைபேசியில் என்னிடத்தில் தொடர்பு கொண்டு சொல்லுகிறார்கள், இன்னும் தொடர்ந்து இந்த ஊழியம் நடக்க, இந்த துதியே சூக்கிய நேரம் தொலைக்காட்சி ஊழியம் நடக்க எனக்கு நீங்கள் ஒரு உதவி பண்ண போறீங்க. நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, அற்புதம் நடக்குது. இந்த ஸ்கிரீன், உங்கள் டிவி ஸ்க்ரீனில் தெரிகிற எங்களுடைய சபை அக்கௌண்ட், சர்ச் அக்கௌண்ட், எங்கள் மினிஸ்ட்ரிக்குன்னு ஒரு அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. அந்த அக்கௌண்ட்டில் கீழே இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது, நீங்கள் பார்க்குறீங்க, பேப்பரில் எழுதி வைங்க, அதை நோட் பண்ணி வைங்க. உங்களால் முடிஞ்ச காணிக்க இந்த டிவி நிகழ்ச்சிக்காக மனசார கொடுங்க. உங்கள் மூலம் இன்னும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். எல்லாம் ஒரு ஒரு டிவி ப்ரோக்ராமுக்கு 6500 செலவாகுது ஒரு வாரம். உங்கள் குடும்பம் சார்பாக நீங்கள் கொடுங்க, உங்கள் புகைப்படத்தை அனுப்புங்க. உங்களை நாங்கள் டிவியில் புகைப்படத்தோடு காண்பித்து உங்களுக்கு விசேஷ பிரார்த்தனை ஏறெடுப்போம். இல்லை 1000 ரூபாய் தாங்க, உங்களால் எது முடியுதோ காணிக்க தந்து பொருளாதாரத்தால் இந்த துதியே சூக்கிய தொலைக்காட்சி ஊழியத்தை தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். Thank you. God bless you. சிலுவை தியான கூட்டம் நாள் March 21, 22, and 23 ஆகிய 3 நாட்களில் தினமும் மாலை 6 மணிக்கு நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் No. 642 அட்வென்ட் கிறிஸ்தவ திருச்சபை, No. 1-304 மெயின் ரோட், பெரும்பாக்கம், சென்னை 100. தேவ செய்தி அளிப்பவர் ரெவரன் எஸ் லியோ நெல்சன் அவர்கள். துதி இயேசுவுக்கே ஊழியங்கள் தொடர்புக்கு ரெவரன் பி இம்மானுவேல் பக்தசிங், செல் நம்பர் 9444860169 மற்றும் 7299909295. இந்த சிலுவை தியான கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்லும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். புனித வெள்ளி மற்றும் ஈஸ்டர் சிறப்பு கூட்டம். புனித வெள்ளி ஆராதனை 25/3/2016 காலை 9 மணிக்கும் ஈஸ்டர் சிறப்பு ஆராதனை 27ஆம் தேதி காலை 7 மணிக்கும் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் TYM பிரைசிங் சென்டர், No. 642 அண்ணா சாலை, சென்னை 6. இந்த புனித வெள்ளி மற்றும் ஈஸ்டர் சிறப்பு கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் சபையின் ஆராதனை நேரங்கள் ஞாயிறு ஆராதனை காலை 8 மணிக்கும் மற்றும் மாலை 6:30 நடைபெறுகிறது. வெள்ளிக்கிழமை தோறும் காலை 11 மணிக்கு உபவாச கூட்டம் நடைபெறுகிறது. மாதத்தின் 3வது செவ்வாய்க்கிழமை 12 மணி நேர சங்கிலி ஜபம் நடைபெறுகிறது மற்றும் 5வது வெள்ளிக்கிழமை இரவு ஜபம் நடைபெறுகிறது. இந்த ஆராதனைகளில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்ல உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது முகவரி பாஸ்டர் எஸ் லியோ நெல்சன், துதி இயேசுவுக்கே ஊழியங்கள், No. 642 அண்ணா சாலை, சர்ச் பார்க் கான்வென்ட் எதிரில், 1000 விளக்கு, சென்னை 6000006. ஜெப உதவிக்கு 8939926777 மற்றும் 9941027280.